கொல்கத்தால ஆர்ஜேகர் மருத்துவமனையில பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு. யாரும் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளல. இந்த வழக்குல ஏற்கனவே சஞ்சய் ராய் என்ற ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில என்னதான் நடக்குது, இந்த வழக்கில் ஏன் இன்னும் குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு ஏன் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை, ஏன் இன்னும் தண்டனை கொடுக்கப்படலை அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு இன்னும் பதில் கிடைச்ச பாடு இல்லவே இல்லை. இதுக்கு நடுவில் தான் மருத்துவர்கள் போராட்ட களத்தில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. சரி, உங்கள் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை எடுத்து எல்லாருமே திரும்ப அவங்க பணிக்கு போனாங்க. அதன் பிறகும் அங்கே நடந்த ஒரு திரும்பவும் ஒரு மருத்துவர் மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதுனால இன்னும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்காக வழங்கப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கூட இருந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இப்படி படுகொலை செய்யப்பட்டாங்களே, அந்த தீர்ப்பு என்னாச்சு, அந்த வழக்கு என்னாச்சு, யார் குற்றவாளி, நீதி எப்போ கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷத்தோட திரும்பவும் பயிற்சி மருத்துவர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க கூட இப்போ 50 மூத்த மருத்துவர்களும் அவங்களுடைய பணிகளை ராஜினாமா பண்ணிட்டு வீதியில் இறங்கி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் இப்போ கொல்கத்தாவில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் என்ன தான் நடந்துட்டுருக்கு, சஞ்சய் ராய் பற்றின கேள்விகள் என்னாச்சு, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுச்சா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கு. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அந்த குற்றப்பத்திரிக்கையில் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குற்றப்பத்திரிக்கையில் ஆதாரங்களாக முதல்ல சிபிஐ வந்து 11 ஆதாரங்களை திரட்டியிருக்காங்க. இந்த 11 ஆதாரங்களையும் திருட்டிருக்காங்க. சிசிடிவி காட்சி, அந்த இடத்துல கிடைச்ச முடி, அதுக்கப்புறம் சஞ்சய் ராயோடைய ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸ்லிப்பரில் இருந்த இரத்தக்கரைகள் அப்படின்னு சொல்லிட்டு 11 ஆதாரங்களை அவங்க திரட்டியிருக்காங்க. இப்போ இந்த குற்றப்பத்திரிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். குற்றப்பத்திரிக்கையில் பெண் மருத்துவருடைய சடலத்தில் இருந்த அந்த விந்தணுவை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் அது சஞ்சய் ராயோடது அப்படின்னு தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராய் போட்டுட்ருந்த ஜீன்ஸ் பேண்ட்டிலையும் அவருடைய பேண்ட்டில் இருந்த இரத்தக்கரைகள்லையுமே, பேண்ட்டு ஸ்லிப்பரில் இருந்த இரத்தக்கரைகளில் வந்து யாருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லியும் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. அது அந்த பெண் மருத்துவருடைய ரத்தம் தான் அப்படின்னு அதுவும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண் மருத்துவருடைய சடலம் கிடந்த அந்த எமர்ஜென்சி வார்டு, அதாவது எந்த இடத்துல அந்த கொடூரமான செயல் நடத்தப்பட்டுச்சோ அந்த வார்டில் இருந்த ஒரு சின்ன முடியவும் அவங்க எடுத்து சோதனை செஞ்சுருக்காங்க. அதுலேயுமே அது சஞ்சய் ராயினுடைய முடி தான் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம், அதாவது இந்த கொடுஞ்செயலானது ஒரு அரை மணி நேரத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவமானது ஆகஸ்ட் 8 தேதிக்கும் ஆகஸ்ட் 9 தேதிக்கும் இடைப்பட்ட அந்த இரவு நேரத்தில் நடந்தது. அதாவது மணி பார்த்திங்கன்னா 4:03 இருந்து 4:34 கரெக்டாக அந்த அரை மணி நேரத்தில் தான் இது நடந்திருக்கு. அது வந்து அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு. சஞ்சய் ராய் உள்ள போகிற டைமிங், வெளியே வர டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த செல்ஃபோன் எங்கே இருந்துச்சு அப்படின்னும் அவங்க வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. இதில் அந்த செல்ஃபோன் இருந்த இடம் வந்து எமர்ஜென்சி பிரிவு 3வது மாடி அப்படின்னும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த குற்றப்பத்திரிக்கையில் இந்த தகவல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராயோடைய உடம்பையும் அவங்க சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க. சஞ்சய் ராயினுடைய உடம்பில் 5 காயங்கள் இருந்திருக்கு. இந்த 5 காயங்களும் பெண் மருத்துவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக, தற்காப்புக்காக சஞ்சய் ராய்கிட்ட சண்டை போட்ட போது சஞ்சய் ராய்க்கு ஏற்பட்ட காயங்கள் தான் அது. எவ்வளோ ஒரு கொடூரமான முறையில் இந்த சம்பவமானது, கொடும் சம்பவமானது அரங்கேறியிருக்கு அப்படின்னு சொல்ல போனால் ரொம்ப அதிர்ச்சிக்குரியதாக தான் இருக்குது. இது எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண் மருத்துவரினுடைய உடலை பிரேத பரிசோதனை பண்ணுற வீடியோகிராஃபும் இருக்குது. பிரேத பரிசோதனை பண்ண அந்த ரிப்போர்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இது ரெண்டும் ஒத்து போகுதா அப்படின்னும் விசாரணை நடத்திருக்காங்க. இது ரெண்டும் ஒத்து போயிருக்கு அப்படின்னும் இந்த குற்றப்பத்திரிக்கையில தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படின்னா, சஞ்சய் ராய் வந்து குற்றம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சஞ்சய் ராய் குற்றம் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற இதே சமயத்துல இது ஒரு கூட்டுப்பாலியல் வன்கொடுமை கிடையாது அப்படின்னும் எந்த இடத்துலையும் குறிப்பிடலை அப்படின்றது ஒரு முக்கிய விஷயமா இங்க நம்ம பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு.
ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிர்ச்சிக்குள்ளான செய்தி வெளியான எல்லாருமே எப்படி இந்த மாதிரி நடந்திருக்க முடியும், கால் முறிவெல்லாம் ஏற்பட்டிருந்துச்சு, பெண் மருத்துவருடைய சடலம் கிடந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப அகோரமாக இருந்துச்சு, கண்டிப்பாக இது ஒரு நபரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடுஞ்செயலாக இருக்க முடியாது, இது கண்டிப்பாக பாலியல் வன்கொடுமையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வலுத்த குரல்கள் எழுந்த வண்ணம் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதில் சஞ்சய் ராயோட எல்லா ஆதாரங்களும் ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே இது கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த இடத்துலையுமே இடம்பெறலை. இது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ சஞ்சய் ராய் மேலே பாரதிய நியாய சங்கீதாவில் 3 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படின்னு ஆல்மோஸ்ட் அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஒத்துப்போகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ தான் மருத்துவர்கள் எல்லாருமே வீதியில் இறங்கி உண்ணாவிரத போராட்டத்தை ரொம்பவே மும்முரமாக கையாண்டுட்ருக்காங்க. இவங்க கூட இப்போ 50 மூத்த மருத்துவர்களும் களத்தில் இறங்கி போராடுறாங்க அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றப்பத்திரிக்கையில் சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்கிறாங்க, இதை ஏற்றுக்கவே முடியாது, சிபிஐ தாக்கல் பண்ண அந்த குற்றப்பத்திரிக்கை அப்படின்றது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லவே இல்லை, ஏன்னா நாங்கள் நேரடியாக சடலம் கிடந்ததை பார்த்தோம், அப்போ வந்து பெண் மருத்துவருடைய கால் வந்து அப்படியே ஒரு சைடாக திரும்பி இருந்துச்சு, இது வந்து எப்படி ஒருத்தரால் நிகழ்த்தப்பட்டிருக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளுடைய கண் கருவை இந்த கண்ணு கீழே இருக்க இடங்களில் எல்லாமே கூட காயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படி நீங்கள் சொல்கிற அந்த சஞ்சய் ராய் தான் உண்மையான குற்றவாளி, அவர் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ராட்சசனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொடுஞ்செயலில் ஈடுபட முடியுமே தவிர்த்து ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி ஒரு கொடுஞ்செயலில் ஈடுபட முடியாது, அது சாத்தியமற்றது, ஒரு மனுஷனால் இவ்வளவு பண்ணிருக்க முடியாது, அதுவும் அந்த 30 மினிட்ஸ் டியூரேஷனில் இது சாத்தியமற்றது, நம்ம வந்து ஒரு ராட்சசன் மாதிரி கற்பனைக்கும் எட்டாத ஒரு ராட்சசனால் தான் இந்த மாதிரி பண்ண முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு மனுஷனால் அந்த ஒரு 30 நிமிஷத்தில் ஒரு பொண்ணை இவ்வளவு தாக்கியிருக்க முடியுமா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியதான். இந்த குற்றப்பத்திரிக்கையில் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோவா உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இப்போ மூத்த மருத்துவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இது பார்க்கப்படுது. இதில் இப்போ அரசியல் நோக்கத்தோடு நம்ம அப்படியே உள்ளே போகணும் பிரீஃபாக அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்துக்குள்ளே இந்த வழக்குக்கு நீதி கிடைச்சாகும், பெண் மருத்துவருடைய இந்த பரிதாப நிலைக்கு, ஒரு குடும்பம் இப்படியா தன் மகளை இழந்து துடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நிலைக்கு கண்டிப்பாக நான் நீதியை பெற்றுத்தருவேன் ஒரு வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. இப்போ அந்த வார்த்தை எங்கே போச்சு, ஏன் மம்தா பானர்ஜி இதில் மௌனம் காக்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ வந்து எழும்புது. அது மட்டும் இல்லாமல் பெண் மருத்துவருடைய இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கொல்கத்தாவில் பல்வேறு சம்பவங்கள் இது போல கொடு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்போது என்னதான் நடக்குது, அப்போ அரசாங்கம் அங்கே ஸ்ட்ராங்காக இல்லையா, அப்போ அங்கே காவல்துறையினர் ஸ்ட்ராங்காக இல்லையான்ற ஒரு கேள்வியும் எழும்புது. அதே போல தான் நம்ம இதுக்கு முன்னாடி இதே போல் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் மருத்துவருடைய வழக்கிலேயே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த போராட்ட களத்திலேயே அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண்மணிக்கு ஒருத்தர் ஆபாச செய்கைகள் காட்டின ஒரு சம்பவமும் அங்கே வந்து அரங்கிருச்சு. இதையுமே நம்ம அந்த வீடியோவில் வந்து குறிப்பிட்டிருப்போம். இந்த மாதிரி அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து அரங்கிட்டே இருக்கு. அப்போது கொல்கத்தா அரசாங்கம் இதுக்கு என்ன பண்ணுது, ஒரு குற்றவாளியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஏன் இவ்வளவு காலதாமதமாகுதுன்னு ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. அதே போல் சிபிஐயும் இந்த விஷயத்தை கொஞ்சம் அலட்சிய போக்காக கையாளுறாங்களா, முன்ன வந்து இந்த விஷயத்தை நாங்கள் ரொம்ப சீரியஸாக கையாளுறோம், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஏற்பட்டுடக்கூடாதுன்னு சொன்ன சிபிஐ இப்போ இந்த விஷயத்தில் ஏன் கொஞ்சம் மெத்தன போக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இந்த விஷயத்தில் வந்து எழும்புது. ஒட்டு மொத்தத்தில் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் பெண் மருத்துவருக்கு நேரிட்ட அந்த கொடுஞ்செயல், அவங்க படுகொலை செய்யப்பட்டது, பாலியல் வன்புறுத்தலுக்கு ஆளானது, இதுக்கு வந்து எப்போ தான் நீதி கிடைக்கும், காலம் தாண்டின நீதி வந்து அநீதிக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் விமர்சிக்கப்படுற ஒரு விஷயமாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க உண்ணாவிரதம் போராட்டம் இருக்காங்க, அவங்களோட உடல்நிலையும் நாளுக்கு நாள் கொஞ்சம் மோசமாயிட்டே தான் போகுது. இது அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள்லையும் செய்தி வாயிலாக நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே வந்து அவங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட், அவங்களுக்கு உடம்பு
உடம்பு சரியாம இருக்கும்போது அவங்க போயிட்டு டெஸ்ட் எடுத்து பாக்குற அந்த ரிப்போர்ட் எல்லாமே பதாகைகள்ல ஏந்தி அவங்க அரசாங்கத்துக்கு தெரியும்படியா அரசாங்கத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற ஒரு விஷயமும் அங்க வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளுக்கு நாள் இந்த விஷயம் தீவிரம் அடைஞ்சிட்டு போனாலும் நாங்க என்னதான் பண்ணுவோமோ அதுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா அரசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களால கேள்விகள் முன்வைக்கப்படுது. இப்ப மருத்துவர்கள் எல்லாம் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல பிற மருத்துவமனைகள்ல இருந்தும் மருத்துவர்கள் வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இது மருத்துவத்துறையில பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதே போல நோயாளிகளுக்குமே சில சிரமங்களை ஏற்படுத்துது. இந்த விஷயத்துக்கு எப்பதான் ஒரு தீர்வு காணப்படும்? எப்ப பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்கும்? இப்ப இப்படி வீதியில இறங்கி போராடிக்கிட்டு இருக்க இந்த மருத்துவர்களுக்கு எப்ப அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்த வண்ணமே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கட்டாயம் நீதி கிடைச்சே ஆகணும்னு மருத்துவர்கள் ஒரு துடிப்போட இருக்காங்க. இவங்களுக்கு ஆதரவா இப்ப சமூகத்திலேயும் குரல்கள் வலுத்த வண்ணம் இருக்கு.